இன்றைய வாழ்வின் இறை நல் முத்துக்கள். நாள் 3/9/2021 வெள்ளிக்கிழமை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 5. இறை முத்துக்கள் 33-39 வரை. இன்றைய நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை முத்து 36. அவர் அவர்களுக்கு ஓர் ஓமையை கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் தியானித்த இந்த இறை பகுதியானது பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை சில கேள்விகள் கேட்டார்கள். யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு மேற்கொள்கிறார்கள், ஆனால் உம்முடைய சீடர்களோ நோன்பு நோற்பதில்லையே. பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை இவ்வாறாக கேள்விகளாய் கேட்கிறார்கள். யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயரின் சீடரும் அவ்வாறே செய்கிறார்கள், ஆனால் உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாகவே இருக்கின்றனர் என்று கேட்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு இவ்வாறாக மறுமொழி கொடுக்கிறார். மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா என்று கேள்வி கேட்கிறார். மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்று பதில் கூறுகிறார். ஆம், அதோடு ஒரு ஓமையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு செய்தால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதே போல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய தோற்பைகளை பிடிக்க செய்யும், மதுவும் சிந்திப்போம், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும் இவ்வாறு கூறுகிறார். ஆம், இன்றைய நற்செய்தியிலிருந்து புதிய யூத சட்டங்களை மீறுபவராக இயேசுவை நினைத்து அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் மனித நேயத்தை வெளியேற்றி வெறும் சட்டத்தை தூக்கி பிடிக்கும் ஒரு முட்டாள்தனத்தை தான் இயேசு சாடுகிறார். மனித நேயம் கொண்டிருக்கும் சட்டங்கள் புதிய தோற்பைகள், அதில் இயேசுவின் இரையாட்சி விழுமியங்களான அன்பு, உண்மை, நேர்மை, அனைத்து போன்ற சாரம் மிகுந்த மதுவை சேர்க்கும் போது அதன் வீரியம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஆம், வாழ்வு தரும் இரையாட்சியும் அவ்வாறாகவே சுவையுடையதாய் மாறுகிறது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். ஆம், கடவுள் நம் அனைவரின் தந்தையாகவே இருக்கிறார். நாம் அனைவருக்கும் அவர் ஒருவரே தந்தை. நாம் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளே. எனவே சட்டங்களையும் கடந்து மனித நேயத்திற்கு முன்னுரிமை தந்து நமது அயலாரையும் நேசிப்போம். நோன்பு என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்வில் ஜெபம், இறைவேண்டல், அதிலும் நோன்பு இருப்பது என்பது மிகவும் முக்கியமானது. ஜெபம் இன்றைய நாளில் நாங்கள் தெரிந்து கொண்டுள்ள இந்த ஓமைகளின் படியாக நீர் புதிய எண்ணங்களுக்கும் புதிய வாய்ப்புகளுக்கும் நீர் கொடுக்கும் முதலிடத்தை நாங்களும் எங்கள் வாழ்வில் கொடுக்கவும், அதன் மூலமாக நாங்களும் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய பண்பை வளர்க்கவும், சட்டங்களையும் மற்ற சட்டத்திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை மாத்திரம் நாங்கள் இருக்காமல், மனித நேயத்தை நாங்கள் பிடித்தவர்களாய் உம்மை நாங்கள் பிரதிபலிக்கும் ஒரு பிரதிபலிப்பாய் இருக்க எங்களுக்கும் அருள் தாரும். நீர் ஒருவரே அனைத்திற்கும் ஆதாரம். நீர் ஒருவரே எங்கள் அரண். நீர் ஒருவரே எங்கள் கூட்டை. என்றென்றும் உம்முடைய பெயர் உயர்த்த பெறுவதாக. ஆண்டவர் ஒருவரே, என்றென்றும் பேரன்பு உடையவர். அவருக்கே மாட்சி உரியது. ஆமீன்.